பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் குலசேகரப்பட்டினத்தில் நாட்டின் மூன்றாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க வேண்டும் என்பது தென் மாவட்ட மக்களின் நீண்ட கால கோரிக்கை பாதுகாப்பு தொழில்நுட்பம் வேலைவாய்ப்பு என அனைத்து வகையிலும் பலன் தரக்கூடிய அந்த ஏவுதளத்தை அமைப்பதில் மத்திய மாநில அரசுகள் அக்கறை செலுத்தவில்லை என்ற புகார் பரவலாக எழுந்தது இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவில் பணியாற்றும் விஞ்ஞானிகளின் முயற்சிகளால் ராக்கெட் தொழில்நுட்பத்தில் இந்தியா சர்வதேச அளவில் முன்னோடியாக திகழ்கிறது இஸ்ரோவின் சார்பாக விண்ணில் செலுத்தப்படும் ராக்கெட்டுகளை ஏவுவதற்காக ஸ்ரீகரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இரண்டு ஏவுதளங்கள் இருக்கின்றன இந்த துறையில் இந்தியாவின் வளர்ச்சி வேகமாக இருப்பதால் மூன்றாவது ஏவுதளம் அமைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் மூன்றாவது ஏவுதளத்தை அமைப்பதற்கு தகுந்த இடத்தை தேர்வு செய்வதில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வந்தது இதற்காக கடந்த சில வருடங்களுக்கு முன்பு விஞ்ஞானி நாராயண தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவினர் பல்வேறு மாநிலங்களிலும் பொருத்தமான இடத்தை தேடினார்கள் அப்போது புதிய ஏவுதளம் அமைப்பதற்கு உகந்த இடமாக தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் தேர்வு செய்யப்பட்டது ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த பணிகள் தொடங்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டால் தென் மாவட்டங்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையும் என்பதால் இந்த திட்டத்தை கொண்டு வர திமுகவின் எம்பியான கனிமொழி ஆர்வம் காட்டினார் இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கும் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் அதுபோல் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜனும் குலசேகரப்பட்டினத்தில் ஏவுதளம் அமைப்பதற்காக மத்திய அரசிடம் பேசி வந்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மகேந்திரகிரியில் உள்ள திரவ இயக்க அமைப்பு மையத்தில் ஊழியர் கூட்டமைப்பு சார்பாக இது குறித்த திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது அதில் குலசேகரப்பட்டினத்தில் ஏவுதளம் அமைக்கப்பட்டால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தொழில்நுட்ப ரீதியாக கிடைக்கும் பலன்கள் குறித்து விரிவாக விவரிக்கப்பட்டிருந்தது அதனால் நெல்லை தூத்துக்குடி குமரி மாவட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையிலான இந்த திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்தது தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவரான இஸ்ரோவின் தலைவர் சிவன் இதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இஸ்ரோ மையத்தில் ஓய்வு பெற்ற மூத்த விஞ்ஞானியான சிவ சுப்பிரமணியன் இது குறித்து பேசும்போது விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது உள்நாட்டு ராக்கெட் தொழில்நுட்ப தயாரிப்பில் திறமையாக செயல்படுவதால் பல்வேறு நாடுகளும் நம் நாட்டை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியிருக்கின்றன பொதுவாக அனைத்து நாடுகளிலும் ராக்கெட் ஏவுதளங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்கும் ஓர் இடத்தில் பாதிப்பு ஏற்பட்டாலும் வேறொரு இடத்திலிருந்து விண்வெளி ஆராய்ச்சியை தொடர்வதற்காகத்தான் இந்த ஏற்பாடு ஆனால் நம் நாட்டில் இரு ஏவுதளங்களும் ஸ்ரீஹரிகோட்டாவிலேயே அமைந்துள்ளன அதனால் வேறொரு இடத்தில் ஏவுதளத்தை அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அது தவிர ஏவுதளம் அமைக்க ஸ்ரீஹரிகோட்டாவை விடவும் மிகச்சிறந்த இடம் தான் பொதுவாக நிலநடுக்கோடு பகுதிக்கு எவ்வளவு அருகில் இருந்து ஏவுகிறோமோ அந்த அளவுக்கு குறைவான எரிபொருள் மூலமாக ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்த முடியும் தற்போது உலகிலேயே ராக்கெட் ஏவுவதற்கு மிகவும் உகந்த இடமாக இருக்கிறது அமெரிக்காவின் பிரெஞ்சு கயானா காரணம் அது நிலநடு கோட்டுக்கு ஐந்து டிகிரி கோணத்தில் நெருக்கமாக இருக்கிறது இந்தியாவின் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளம் நிலநடு கோட்டில் பதிமூன்று புள்ளி நான்கு மூன்று டிகிரியில் இருக்கிறது ஆனால் குலசேகரப்பட்டினம் நிலநடு கோட்டில் இருந்து எட்டு டிகிரியில் இருப்பதால் மிகச்சிறந்த இடமாக கருதப்படுகிறது இங்கு ஏவுதளம் அமைக்கப்பட்டால் எரிபொருள் செலவு கணிசமாக குறையும் எரிபொருளை ஏற்றிச் செல்லக்கூடிய கூடுதல் எடைக்கு பதிலாக செயற்கைக் கோள்களை கொண்டு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்துள்ளார் இதற்கிடையே சென்னைவாழ் நெல்லை தூத்துக்குடி மாவட்ட மக்கள் அமைப்பினர் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பது தொடர்பாக அரசியல்வாதிகள் விஞ்ஞானிகள் என்று பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வந்தனர் இது குறித்து பேசிய அந்த அமைப்பைச் சேர்ந்த கண்ணன் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பெரிதாக தொழில் வாய்ப்புகள் இல்லாததால் சென்னை பெங்களூரு மும்பை போன்ற பெரு நகரங்களை நோக்கி மக்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் நிலவும் சாதிய மோதல்களுக்கும் தொழில் வாய்ப்புகள் இல்லாததே காரணம் என்று ரத்னவேல் பாண்டியன் ஆணையம் அறிவித்த பின்னரும் போதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படவில்லை தற்போது குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைவதற்கான சூழல் கனிந்து வருகிறது இதை தமிழக அரசு சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பட்டணத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைந்தால் முதற்கட்டமாக ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மறைமுகமாக ஏராளமானோர் வேலை வாய்ப்பு பெறுவார்கள் விமான நிலைய விரிவாக்கம் துறைமுக விரிவாக்கம் நடக்கும் நாங்குநேரியில் உள்ள சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் ராக்கெட்டுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை தொடங்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் மகேந்திரகிரியில் உள்ள மலைப்பகுதியில் ஏழாயிரம் ஏக்கர் பரப்பளவில் திரவ இயக்க அமைப்பு செயல்படுகிறது இந்த மையத்திலும் கூடுதல் ஆய்வு மையங்களை அமைக்கலாம் அதனால் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் முயற்சிக்கு தமிழக அரசு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து உதவ வேண்டும் என்றார் சமூக அக்கறையுடன் இது தொடர்பாக பேசிய இஸ்ரோ விஞ்ஞானிகள் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பது தொடர்பாக புதிதாக ஆய்வு மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டிருக்கிறது மூத்த விஞ்ஞானியான கும்பகர்ணன் தலைமையில் விஞ்ஞானிகள் கே ஜி கிருஷ்ணமூர்த்தி ஆர் சதீஷ்குமார் பி வி சுப்பாராவ் ஜி அப்பண்ணா பி எஸ் சரவணபெருமான் ஆகியோர் அடங்கிய ஆறு பேர் குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினர் தகுந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இஸ்ரோ தலைவரான சிவன் உத்தரவிட்டுள்ளார் என்றார்கள் சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாத அதே சமயத்தில் வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் ராக்கெட் ஏவுதள திட்டத்தை குலசேகரப்பட்டினத்தில் அமைக்க வேண்டும் என்பதே தென் தமிழக மக்களின் கனவாக இருந்தது அதற்கான காலமும் இப்போது கரிந்துள்ளது குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அதன்படி குலசேகரப்பட்டினம் பகுதியில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்காக நில அளவீடுகள் செய்யும் பணியினை வருவாய்த்துறையினர் தொடங்கியுள்ளனர் குலசேகரப்பட்டினம் கூடல் நகர் அமராபுரம் பகுதிகளில் சுமார் இரண்டரை கிலோமீட்டர் சுற்றளவில் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படுகிறது பூமத்திய ரேகை அருகே உள்ள குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைத்தால் பெரும் பயன் கிடைக்கும் என்பதால் பொதுமக்கள் இந்த திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு அளித்துள்ளனர் இந்த திட்டத்திற்கு அனுமதி அளித்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதில் நாம் பெருமை கொள்வோம் நன்றி